ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிக்கும் புண்ணியம் கோடியை எப்போதும் தன் தோளில் சுமந்து பவனி வரும் பாரத் கல்வி குழுமத்தின் அன்புக்குரிய திருமதி புனிதா கணேசன் அவர்களுக்கும், கரம்பக்குடி பகுதியினுடைய இளைஞர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாய் எப்பொழுதும் பிரியத்துக்குரிய எங்களது அண்ணன் இளைய மாண்பாளர் அவர்களுக்கும் உள்ளிட்ட சபை அனைவருக்கும் வணக்கம். முத்துக்கருப்பையா கோவில் வாசலில் தேங்காய் உடைத்து அந்தோனியார் டிராவல்ஸில் அமர்ந்து வேன் டயரில் எலுமிச்சையை நசுக்கும் அந்த ஓட்டுநரின் பெயர் இஸ்மாயில் என்று இருக்கலாம். இன்று இந்த தேசத்தில் இது ஒரு புதிரான ஒன்று. இது ஒவ்வொரு வெள்ளியும் நம் ஊரில் வாடிக்கையான ஒன்று. ஒவ்வொரு ஊருக்கும் தனிச்சிறப்புண்டு. ஊரே ஒரு தனிச்சிறப்பு கொண்டிருக்கிறதென்றால் அது கரம்பக்குடிதான். முத்துக்கருப்பையா கோவில், மாதா ஆலயம், பள்ளிவாசல், பல்லவராயர் நினைவு மணிமண்டபம், இந்த வரிசையில் அம்பேத்கார் அறிவாலயம். மதம் இனம் கடந்து எல்லோரும் கூடிடும் இன்னும் ஒரு ஆலயம். பெரியார் பிறந்தமன் என்று தமிழ்நாட்டை போற்றுவர். அதற்கு சால பொருத்தமாய் வாழ்வியலை முன்னெடுக்கும் ஊர் பெரியவர்கள், வழிநடத்தும் இளைஞர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். அன்று கொளுத்துவதற்கு எளிதாக இருந்ததால் குடிசைகள் கொளுத்தப்பட்டன. இன்று உடைப்பதற்கு எளிதாக இருக்கின்றன, பானைகள் உடைக்கப்படுகின்றன. எப்போது மனிதன் தன் கைகளை நம்பாமல் கற்களில் இருந்து ஆயுதங்களை செய்தானோ அப்போதே அவனது கைகள் வலுவிழக்க தொடங்கிவிட்டன. நாம் நம் விழா எலும்பை உருவி ஆயுதம் செய்பவர்கள். நம் உடலோடு இரத்தமும் சதையுமாக இன்னும் ஒரு ஆயுதம் உண்டு. யாரும் எரிக்க முடியாத, எளிதில் உடைக்க முடியாத அது அண்ணல் நம் கைகளில் தந்த ஆயுதம். கல்வி எனும் ஒளிரும் ஆயுதம் அது. அதுவே நம் இருள் அகற்றும், வெளிச்சத்தை நம் வீதிகளுக்கு கொண்டு வரும். புரட்சியாளர்களுக்கு அழிவற்ற வாழ்வு உண்டு. பாட்டிகளின் கதைகளில், பறவைகளின் பாடல்களில், இதோ இந்த கவிதைகளில் வாழ்வதைப் போல ஒவ்வொரு நொடியும் புரட்சியாளர்கள் வாழ்வார். புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவாலயம் சிறக்க என் எளிய சொற்களின் வாழ்த்துக்கள் இது. எட்டு வழிச்சாலைகள், ஹைட்ரோ கார்பன், செல் கேஸ் என்று ஏதேனும் ஒரு பெயரில் நிலத்திலிருந்து எளிய மக்கள் விரட்டப்படுகின்றனர். குடியிருப்புகள் இடித்து தள்ளப்படுகின்றன. ராட்சச அரக்கன் பொக்களைன் என்பது இங்கு அரசாங்கத்தை குறிக்கும். அந்த பொக்களைன் தேர் பவனி செய்யும் அட்டூழியங்களை இப்போது பார்ப்போம். அமைதிதான் அதிகாரம் விரும்பி கேட்கும் இசை. பொக்களைன் கூட சாந்தமானதுதான். தேவைக்கதிகமாக சிறு சப்தமும் எழுப்புவதில்லை. செடியிலிருந்து பூக்களை பறிப்பது போல குடியிருப்புகளை பறித்து வீசுகிறது. இடிப்பதற்கு இடையில் அறையில் அமர்ந்து கதை படிப்பவர்களை தொந்தரவு செய்ய தெரியாத அப்பாவி இயந்திரம் அடுத்த வேளைக்கும் சேர்த்து சமைத்து கொள்ள அனுமதிக்கிறது. தூங்குபவர்களை கூட அது தட்டி எழுப்புவதில்லை. பதமாக சுவர்களை அறுக்க தெரிந்தவைகள் பொக்ளைனின் கைகள். குளியல் அறையில் வயது வந்த மகள் நறுமண தைலமிடுவதை கூட நிறுத்த வேண்டியதில்லை. கண்களில் கருப்பு துணி ஒன்றை கட்டிக்கொள்ளும் கண்ணியம் மிகுந்தது பொக்ளைன். சுவர்களை இடிக்க கை உயர்த்தும் போது யானையின் தும்பிக்கை ஆசீர்வாதத்தில் சிரிக்கும் சிறுவனென நீங்கள் ஜென் மனநிலையில் அதை பார்க்க பழக வேண்டும். அந்த சுவரில் ஓவியம் இருக்கிறது. அலாதே மகளே, அரசு கை நிறைய பொற்காசுகள் தருகிறது. மத்தியாசிய பழமொன்றின் பெயரில் வட அமெரிக்க கம்பெனியின்
மலிவு விலை மடிக்கணனி உனக்குத்தான். ஆயிரம் ஓவியங்களை வரையலாம், அழிக்கலாம். அரசுக்கு பூஞ்சை மனசு, சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றனில் இப்படித்தான் பதறிவிடும். அடுத்தொரு வீட்டில் பூ பழங்களோடு ஆரத்திகள் காத்திருக்கின்றன. பொக்களினின் நெற்றியில் முத்தமிட்டு வரவேற்பவருக்கு கூடுதல் சில்லறைகள் தட்டில் விழுமென்று. கிழவனோடு தொடங்கிய வாழ்வின் ஈரம் காய்ந்த குடிலுக்குள் அமர்ந்து வயதான பெண்ணொருத்தி பெருங்குரல் எடுத்து அழுகிறாள். பொக்களின் முகத்தில் அமைதியோ அமைதி. நன்றி.